மாநில அளவிலான சைக்கிள் ரேஸ்ல தொடர்ந்து 2 வருஷம் நான் தான் சாம்பியன். தரமான சைக்கிள் இல்லாததால தேசிய அளவில 2016 வருஷம் 18th இடமும் கடந்த வருஷம் 12th இடமுமே என்னால வர முடிஞ்சது. இந்த வருஷத்துக்கான தேசிய அளவிலான சைக்கிளிங் போட்டி அடுத்த மாசம் நடக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. தரமான சைக்கிள் கிடைச்சா அந்த போட்டியில முதலிடம் வந்து தமிழ்நாட்டுக்கு என்னால பெருமை சேர்க்க முடியும் என்று கையை பிசைந்து கொண்டிருக்கிறார் கதிர்வேல். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள மேலங்காட்டுப்பட்டியைச் சேர்ந்தவர் லட்சுமணன். இவருடைய மகன்தான் கதிர்வேல். சைக்கிள் ரேஸ் வீரரான இவர் 2016-17 வருடத்தில் மாநில அளவில் தொடர்ந்து முதலிடம் பிடித்திருக்கிறார். தரமான உயர் சைக்கிள் இல்லாமை, கோச்சிங் இல்லாமை, சரியான உணவு இல்லாமை என பல பிரச்சனைகள் வாட்டியதால் தேசிய அளவில் இவரால் கடந்த 2016th ஆண்டு 18th இடத்தையும் 2017th ஆண்டு 12th இடத்தையும் தான் பிடிக்க முடிந்தது. சைக்கிள் ரேஸுக்கு குறைந்தபட்சம் 7 லட்சம் ரூபாய் மதிப்புடைய சைக்கிள் வாங்க வேண்டுமாம். அதிகபட்சம் 15 லட்சம் ரூபாய் வரை சைக்கிள் ரேஸுக்குரிய சைக்கிள் இருக்கின்றனவாம். கதிர்வேலின் அண்ணன் ராஜகோபால் ஒரு கொத்தனார். அவர் தன்னுடைய சக்தியை மீறி வட்டிக்கு கடன் வாங்கி 1 லட்சம் ரூபாயில் கதிர்வேலுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்திருக்கிறார். மாநில அளவில் கலந்து கொள்ளும் சக வீரர்களே 6 லட்சம் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள சைக்கிளை வைத்திருக்க, கதிர்வேலோ தேசிய அளவிலான போட்டிக்கே தன்னிடம் இருக்கும் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சைக்கிளையே பயன்படுத்தும் சூழல். இது பற்றி கதிர்வேல் பேசிய போது, நான் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், படிக்கும் போதே இப்படி சைக்கிளிங்ல எனக்கு விருப்பம் ஏற்பட்டுச்சு, ஆர்வமா பயிற்சி எடுத்தேன். ஆனா வீட்டுல அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அண்ணன் வருமானத்தை மட்டுமே நம்பி குடும்பம் இருக்கு, ஓட்ட உடசல் கூற வீட்டுலதான் இன்னமும் வசிக்கிறோம், சைக்கிளும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம், ஒழுங்கா அண்ணனோட போய் கொத்தனார் வேலையை பாருன்னு வீட்டுல சொன்னாங்க. ஆசைய மனசுல பூட்டி வச்சுக்கிட்டு அண்ணன் கூட வேலைக்கு போனேன். ஆனா எனக்கு வேலையே ஓடல, சைக்கிள் ரேஸ் பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதை புரிஞ்சுகிட்ட அண்ணன் வட்டிக்கு கடன் வாங்கி 1 லட்சம் ரூபாயில ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. வெறியா பயிற்சி எடுத்த மாவட்ட அளவுல தேர்வான 2016 ராம்நாட்ல நடந்த மாநில அளவிலான போட்டியில தங்கம் ஜெயிச்சேன். உத்தரப்பிரதேசத்துல நடந்த தேசிய அளவிலான போட்டியில சைக்கிள் சரியா இல்லாததால 18th இடத்தை தான் என்னால பிடிக்க முடிஞ்சது. தொடர்ந்து கடந்த வருஷம் திண்டுக்கல்ல நடந்த மாநில அளவிலான போட்டியில மறுபடியும் தங்கம் வாங்கினேன். கர்நாடகாவில நடந்த தேசிய அளவிலான போட்டியில 12th இடத்துக்கு வந்தேன். தேசிய அளவில கலந்துகிட்ட 100க்கும் மேற்பட்ட வீரர்கள்ல குறைவான தரமுடைய சைக்கிள் வச்சிருந்தது நான் தான். நான் வச்சிருக்கிற சைக்கிள் ரொம்ப கனமா இருக்கும், ஆனா 7 லட்சம் ரூபாயில சைக்கிள் வாங்கினா எடை குறைவானதா இருக்கும், அம்பா பாயலாம். இதுக்கிடையில இந்த வருஷம் ஆரம்பத்துல தனியார் கேம்ப் எல்லாம் இணைஞ்சு மும்பையில நடத்தின தேசிய அளவிலான போட்டியில 3rd இடத்தை பிடிச்சேன். அதே போல கடந்த மாசம் 16th தேதி சென்னை MRF ட்ராக்ல நடந்த தேசிய அளவிலான போட்டியில 2nd இடம் வந்தேன். எனக்கு பயிற்சியாளர்கள்னு யாரும் இல்ல, குளித்தலை டு மணப்பாறை சாலையில பயிற்சி எடுப்பேன், முறையான சாப்பாடு இல்ல, ஆனா தேசிய அளவில முதலிடம் வர்றதுக்கான அத்தனை தகுதிகளையும் உத்திகளையும் வளர்த்துக்கிட்டேன். ஆனா தரமான சைக்கிள் வாங்க வழி இல்லாம இருக்கேன். இந்த மாச இறுதியில மாநில அளவிலான போட்டி நடக்க இருக்கு. நான் ஏற்கனவே 2 வருஷம் சாம்பியன்ங்கிறதுனால இந்த வருஷமும் மாநில அளவில ஈஸியா ஜெயிச்சிருவேன். அடுத்த மாசம் 21st தேதி ஹரியானாவில தேசிய அளவிலான போட்டி நடக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. 7 லட்சம் ரூபாய் மதிப்புடைய எஸ்வார்க் BMC மாதிரியான தரமான சைக்கிள் கிடைச்சா நிச்சயமா தேசிய அளவிலும் முதலிடத்துக்கு வருவேன், உலக அளவிலும் சாதிப்பேன், தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்பேன். தேசிய அளவுல வந்தா எனக்கு வேலை கிடைக்கும், வறுமையில வாடுற குடும்பத்தை காப்பாத்துவேன். வீட்டுல எல்லாரும் உனக்கு சைக்கிள் வாங்க கடன் கொடுத்தவங்க அசல கேக்குறாங்க, வட்டி கட்டவே வக்கத்து இருக்கும், சைக்கிளை கிடைக்கிற காசுக்கு வித்துட்டு பணத்தை கொடு, கடன் அடைப்போம், நீயும் அண்ணனோட கொத்தனார் வேலைக்கு போ அப்படின்னு புலம்புறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அரசு உதவி பண்ணி தரமான சைக்கிள் வாங்கி கொடுத்தா நான் நிச்சயமா சாதிப்பேன், இல்லனா சைக்கிளை வித்துட்டு கனவுகளை மனசுக்குள்ளாரையே புதைச்சுக்கிட்டு அண்ணனோட கொத்தனார் வேலைக்கு தான் போகணும் என்று தழுதழுத்தார் கதிர்வேல். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவிற்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும். மேலும் லைக், கமெண்ட், ஷேர் செய்யவும்.